மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்று கற்க இருக்கும் தலைப்பு நிறுத்தற்குறிகள். நாம் ஒரு தொடரை வாசிக்கும் பொழுது அதில் பயன்படுத்தப்படும் குறிகளை நிறுத்தற்குறிகள் என்கிறோம். மாணவர்களே, அடுத்ததாக நிறுத்தற்குறிகளின் பெயர்களை பார்க்கலாம். இது முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது கார்புள்ளி, இரண்டாவதாக மேற்கோள் குறி, ஆச்சரிய குறி, வினாக்குறி, முற்றுப்புள்ளி. இந்த அனைத்துமே நிறுத்தற்குறிகள் ஆகும். மாணவர்களே, நிறுத்தற்குறிகளை எங்கெங்கு பயன்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக கார்புள்ளி நிறுத்தி வாசிப்பதை குறிக்கும். ஒரு தொடரை நாம் வாசிக்கும் பொழுது அதை நிறுத்தி வாசிப்பதை குறிக்கும். இந்த நிறுத்தக்குறியின் பெயர் கார்புள்ளி. அடுத்ததாக இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மேற்கோள் குறி. ஒருவர் பேசுவதை மாற்றம் இல்லாமல் குறிப்பது மேற்கோள் குறி ஆகும். அடுத்த குறியீட்டை பாருங்கள், ஆச்சரிய குறி பயம் மகிழ்ச்சி போன்றவற்றை குறிக்கும். இந்த நிறுத்தக்குறியின் பெயர் ஆச்சரிய குறி. இந்த நிறுத்தற்குறியை பாருங்கள், இதன் பெயர் வினாக்குறி. இந்த குறி ஒரு தொடரில் கேள்வியை குறிக்கும். ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வியாக அமையும் குறி வினாக்குறி ஆகும். இறுதியாக இந்த நிறுத்தற்குறியை பாருங்கள், இதன் பெயர் முற்றுப்புள்ளி. ஒரு வாக்கியம் முடிந்ததை குறிக்கும். முற்றுப்புள்ளி. ராமு மற்றும் சோமு இருவரும் நடந்து சென்றன. இதில் இறுதியாக நாம் பயன்படுத்தும் புள்ளி முற்றுப்புள்ளி ஆகும். மாணவர்களே, அடுத்ததாக பின்வரும் வாக்கியங்களில் நிறுத்தக்குறியிடுக. முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை பாருங்கள், எங்கள் ஆசிரியர் நல்லவர். நல்லவர் என்பதோடு வாக்கியம் முடிந்துவிட்டது. இதற்கு பயன்படுத்தும் நிறுத்தக்குறியீடு முற்றுப்புள்ளி ஆகும். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள், கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் கூறினார். ஒருவர் பேசுவதை மாற்றமில்லாமல் குறிப்பது மேற்கோள் குறி ஆகும். இதில் கனவு காணுங்கள். இதற்கு பயன்படுத்தும் நிறுத்தற்குறி மேற்கோள் குறி ஆகும். மூன்றாவது வாக்கியத்தை பாருங்கள், ஆஹா கோவில் கோபுரம் எவ்வளவு உயரம். இந்த வாக்கியத்தில் ஆஹா என்பது ஆச்சரியப்படுத்துகிறது. ஆஹா கோவில் கோபுரம் எவ்வளவு உயரம். பயம் மற்றும் மகிழ்ச்சியை குறிப்பிடுவது ஆச்சரியக்குறி ஆகும். ஆஹா இதற்கு இடையில் ஆச்சரியக்குறி பயன்படுத்தப்படுகிறது. கோவில் கோபுரம் எவ்வளவு உயரம். இதனோடு இந்த தொடர் முடிந்துவிட்டது. இறுதியாக முற்றுப்புள்ளி. அடுத்த வாக்கியத்தை பாருங்கள், ஐயோ பாம்பு பாம்பு. பாம்பை பார்த்து அச்சத்துடன் ஐயோ பாம்பு பாம்பு என்று அலறினான். இதில் பயம் மகிழ்ச்சி போன்றவற்றை குறிப்பது ஆச்சரியக்குறி ஆகும். இறுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியம், என்னிடம் பேனா பென்சில் புத்தகம் இருக்கிறது. வாக்கியங்களில் நிறுத்தி வாசிப்பதற்கு பயன்படுத்தும் நிறுத்தக்குறியீடு கார்புள்ளி ஆகும். என்னிடம் பேனா பென்சில் மற்றும் புத்தகம் இருக்கிறது. மாணவர்களே, நாம் இன்றைய வகுப்பில் நிறுத்தற்குறிகள் பற்றி கற்றோம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.